ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஃபீஃபா வேர்ல்டு கப். ஸோ சிம்பிளாக ஒரே விஷயம் சொன்னோன்னா, இன்னைக்கு இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப் தான் எல்லாராலையுமே பேசப்படுது. ஏன் ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே, நேற்று வரைக்குமே வந்துட்டு கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை பற்றி பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே இங்கே மாதம் எப்படியாச்சு அந்த கத்தாரோட ஃபீஃபா வேர்ல்டு கப் நம்ம பார்த்தோம், அந்த ஃபுட்பால் மேட்ச் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கிரேஸை எல்லார் மத்தியிலையுமே கொண்டு வந்திருக்கு. எல்லாரோட அட்டென்ஷனையுமே அது கவர் பண்ணியிருக்கு. ஸோ என்னடா இது எல்லாருமே ஃபீஃபா வேர்ல்டு கப்பை பற்றியே முழுக்க முழுக்க பேசிட்டு இருக்காங்களே அப்படின்றது விஷயத்தை நான் கவனிச்சதுனால, இது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கவனிச்சேன். அதில் ஒரு சின்ன விஷயம் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, இதே ஃபீஃபா வேர்ல்டு கப் 2022 நடந்தது இல்லையா, இதோட ப்ரீவியஸில் நடந்த 2018 ரஷ்யாவில் நடந்தது. அந்த ஒரு மேட்சை வந்துட்டு கிட்டத்தட்ட ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்னு பாருங்க. இந்த எந்த அளவுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சா இந்த உலகமே பார்க்குதுன்ற ஒரு விஷயம் எனக்கு அப்போ தான் புரிய வந்தது. அப்போ தான் ஒரு முடிவு தான் இந்த ஒரு மேட்டரை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக பேசி அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும்ட்டு. ஸோ இது இந்த ஒரு மேட்சா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு நடத்துகிற ஒரு மேட்ச். இந்த ஒரு மேட்சுமே 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு நாளுமே ஹோஸ்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு 2010 சவுத் ஆஃப்ரிக்கா, 2014 பிரேசில், 2018 நான் சொன்ன ரஷ்யா, இப்போ 2022 கத்தார். ஸோ இதுக்கப்புறமா 2026 மேபி இந்த ஒரு 3 கண்ட்ரீஸ் வந்துட்டு சரி, ஓகே. ஃபீஃபாவோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபுட்பால் அசோசியேஷன். ஸோ இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த ஒரு ஃபீஃபாவோட கவுன்சில் வந்துட்டு இன்னிக்கும் நேற்றுக்கும் ஆரம்பிச்சது கண்டிப்பாக கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட 1904 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஃபுட்பால் கவுன்சில். இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்ம கணக்கெடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 118 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு ஃபீஃபா கவுன்சில்ன்றது ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ இது முதல் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ரோசிங் தான். ஸோ இவர் வந்துட்டு என்னன்னா கிட்டத்தட்ட 7 நாடுகளில் இந்த ஒரு விஷயத்தை போயிட்டு அப்ரோச் பண்ணியிருக்காரு. அந்த 7 நாடோட கவர்மெண்ட்டுமே இந்த ஒரு அப்ரோச்சை ஏற்றுக்கிட்டு பாரிஸில் வந்துட்டு இந்த ஒரு ஃபீஃபா ஆக்டை வந்துட்டு சைன் பண்ணி இது ஒரு அப்ரூவ்டான ஒரு ஃபீஃபா கவுன்சில் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வச்சாரு ராபர்ட். சோ அவர் தான் ஃபீஃபாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டுமே கூட. இப்போ பார்த்தா ஃபீஃபா வேர்ல்ட் கப் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் கொட்டுற ஒரு கேமா இருக்குதுன்னா, இப்போ அதை விடவே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, இந்த ஃபீஃபான்ற ஒரு கவுன்சில் ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷனோட சேர்ந்து, அதாவது நான் ப்ராஃபிட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ என்னடா சொல்கிறேன், இவ்வளோ காசு சம்பாதிக்கிறேன், இது எல்லாமே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை படிக்கும்போது நானே ரொம்பவே ஒரு ஷாக்கான். ஓகே, வெரி குட். இந்த ஒரு வந்துட்டு ஃபீஃபா வேர்ல்டு கப்பில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 38 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த ஒரு மெம்பர்ஸில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபீஃபா காங்கிரஸில் இருக்கிறவர்கள் தான் இப்போ ஒருத்தர் பிரசிடென்ட்டாக இருக்காரு. அதுக்கப்புறமா 8 வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறமா 26 ஃபீஃபாவோட மெம்பர்ஸ் ஆகி இருக்காங்க. ஸோ இவருக்கு கீழே தான் வந்துட்டு ஃபீஃபா வேர்ல்டு கப்ன்றதே ஒன்று வந்துட்டு செயல்பட்டுறது இன்னும் வரைக்குமே. சரி, இதில் நம்ம கொஞ்சம் ஓரம் பற்றி வச்சுட்டு இப்போ 2014 2017, அதாவது 2014 பிரேசில் ஃபீஃபா வேர்ல்டு கப் நடந்தது, 2018 ரஷ்யாவில் வேர்ல்டு கப் நடந்தது. ஸோ இந்த ஒரு 2 வேர்ல்டு கப் நடந்த இவங்க இந்த ஃபீஃபாவோட ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 பில்லியன் வந்துட்டு இவங்களுக்கான ஒரு ரெவன்யூ கிடைச்சிதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போவே வந்துட்டு 6.5 பில்லியன் வந்துட்டு இவங்களுக்கு ரெவன்யூ கிடைச்சிது. இப்போ 2022 கத்தாரில் நடந்த வேர்ல்டு கப் கிட்டத்தட்ட 10 பில்லியன்ஸ் வரைக்கும் இதை தொட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் வந்துட்டு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி வந்துட்டு என்னன்னா 2024 நடக்கிற USA, மெக்சிகோ, கனடா இந்த 3 நாடுகளில் ஏதாவது ஒரு நாடுகளை இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப் நடக்கும். ஸோ அதில் வந்துட்டு இது 10 பில்லியனுக்கும் மேலான ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்றது பலரால் பேசப்பட்டு இருக்கு. சரி, இந்த அளவுக்கு பில்லியன் கலந்துல ரெவன்யூ கிடைக்கிற இந்த ஒரு ஃபீஃபா வேர்ல்டு கப் எங்கே இருக்குது தான் இந்த ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படின்றத நான் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 இடத்துல இருந்து இதுக்கு மிகப்பெரிய ஒரு சோர்ஸ், ரொம்ப ஒரு மேஜர் சோர்ஸ் ஆகி இருக்கு. அது ஒன்றுனா என்னன்றதையும் பார்ப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ரோட்காஸ்டிங் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா டிவி அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து
வர ஒரு சோர்ஸ் வந்துட்டு ஃபிஃபா வேர்ல்டு கப்பு ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸா இருக்கு, ரெவென்யூ சோர்ஸா இருக்கு. ஸோ அது எப்படின்னா, நம்ம 2018 கணக்கு படியே பார்த்தா கிட்டத்தட்ட 6.4 பில்லியன் ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணிக்கு இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப். அதுல வந்துட்டு 3.1 பில்லியன் ரெவென்யூவை மட்டுமே வந்துட்டு எங்க இருந்து எடுத்துருக்கா, இந்த ப்ரோட்காஸ்டிங் சோர்ஸ்ல இருந்து தான் எடுத்தது. வெறும் டிவி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து பாதிக்கும் மேலான ஒரு ரெவென்யூ வந்துட்டு ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்கு இந்த டிவி அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த 2022 கத்தார்ல நடந்த FIFA World Cup வந்துட்டு நம்மளோட ஜியோ இருக்காங்க பாருங்க, அவங்க வந்துட்டு அம்பானி 450 கோடி கொடுத்து அதோட ப்ரோட்காஸ்டிங் ரிசோர்ஸா வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அது வந்துட்டு எதுல டெலிகாஸ்ட் பண்ணா, ஜியோ சினிமாலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜியோ சினிமாலாம் நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து பாக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸை கொண்டு வரதுக்காகவே அம்பானி 450 கோடி கொடுத்து ப்ரோட்காஸ்டிங் ரிசோர்ஸை வாங்கியிருக்காங்க FIFA World Cup கிட்ட இருந்து. ஸோ இதுல இருந்தே கிட்டத்தட்ட 49% ஆஃப் இன்கம் வந்துட்டு ப்ரோட்காஸ்டிங் மூலியமாவே வந்துட்டு FIFA World Cup ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் மிகப்பெரிய ஃபிஃபா வேர்ல்டுக்கான சோர்ஸ் என்னவா இருந்ததுன்னா வந்துட்டு மார்க்கெட்டிங் ரைட்ஸ். ஸோ இதுல வந்துட்டு பார்ட்னர்ஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க, ஸ்பான்சர்ஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க. பார்ட்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹுண்டாய், கியா, கோகோலா, அடிடாஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு பார்ட்னர்ஸ் கீழே வருவாங்க. ஸ்பான்சர் வந்துட்டு மெக்டோனால்டு, விவோ, அப்புறம் பைஜூஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்பான்சருக்கு கீழே வருவாங்க. இவங்க கிட்ட இருந்து வர மணி மட்டுமே கிட்டத்தட்ட வந்துட்டு 2018 கணக்கு படி பார்த்தா இதோ 1.6 பில்லியன் வந்துட்டு ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்துட்டு இவங்க கிட்ட இருந்து மட்டுமே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தாலே இதுல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 25% of income வந்து இதுலயே வந்து கவர் ஆயிச்சு. சோ நீங்க பாத்தீங்கனா broadcasting rights and marketing rights compare பண்ணாலே overall 75% of income இது மூலமாவே FIFA World Cup க்கு ஜெனரேட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ மூணாவது வந்து FIFA World Cup க்கான ஒரு revenue generate எங்க இருந்து வருதுன்னா ticketing. சோ ticketing பாத்தீங்கனா வந்து 564 millions வந்து டிக்கெட் மூலியமா ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்துட்டு இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட 11% வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தில் கவர் ஆயிடுது. ஸோ டிக்கெட் மட்டுமே வித்தாலே வந்துட்டு 564 மில்லியன்ஸ் ஜென்ரேட் ஆகியிருக்கு ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்கு இன்கமா. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஆட்கள் அங்கே வந்து பார்த்துருக்கணும்னு பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேமாக இருக்குன்றது பாருங்க. ஸோ நாலாவது வந்துட்டு பிராண்டிங் லைசன்ஸ் ரைட்ஸ். ஸோ பிராண்டிங் லைசன்ஸ் ரைட்ஸ் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு நம்மளை வந்துட்டு நம்ம ஒரு மேனுஃபேக்சராக இருக்கணும்னு வச்சுக்கோங்களா, அவள் அந்த ஒரு ஃபிஃபா வேர்ல்டு கப்போட லோகோஸை வந்துட்டு அப்புறமா அங்கே அதில் இருக்கிற பிளேயர்ஸோட வந்துட்டு ஃபோட்டோஸை வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்டை பிரிண்ட் அடிச்சுட்டு மக்களுக்கு போய் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் எப்படி பண்ணுறாங்க, ஸ்பைடர் மேனோட பேக் அப்புறம் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பிராண்டிங்ஸ் பார்ப்போம் இல்லையா. ஸோ அதே போல் வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் கார்பரேட் கம்பெனிஸ் வந்துட்டு ஃபிஃபாவுக்கு பணம் கொடுத்து அவங்களோட பிராண்டிங் ரைட்ஸை வந்துட்டு இவங்க வாங்கிட்டு ஸோ அவங்களோட ப்ராடக்ட்டை இது விற்க ஆரம்பிக்காங்க. ஸோ இதுலேருந்துமே ஒரு ஜென்ரேட் ஆகுது. அதை தாண்டி வந்துட்டு கேம்ஸ். ஸோ கேம்ஸில் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம், பிளே ஸ்டேஷன் விளையாடும் போது வீடியோ கேம்ஸ், அந்த ஃபுட்பால் வீடியோ கேம்ஸ் விளையாடும் போது ஃபிஃபாவோட லோகோ வச்சுட்டு ஃபிஃபாவோட எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் இருக்கணும், எல்லா பிளேயருமே அதில் விளையாடுற மாதிரி நமக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமேஷன்ஸ் ஒரு கேம் உருவாக்குறாங்க ஃபிஃபா வேர்ல்டு கப்பை பேஸ் பண்ணி. ஸோ அதில் வந்து அந்த மாதிரி ஒரு ரைட்ஸுமே வந்துட்டு பல கேம்ஸ் வந்துட்டு ஃபிஃபா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிராண்டிங் லைசன்ஸ் மூலமாவே ஃபிஃபாக்கு வந்துட்டு 600 மில்லியன் வந்துட்டு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அஞ்சாவது ரெவென்யூ எங்க, நாங்கள் சின்ன சின்ன மைனர் சோர்ஸ்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்துட்டு இந்த ஃபுட்பால் மியூசியம் வந்துட்டு பார்க்க வர்றது, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு படமோ வீடியோவோ இந்த ஃபிஃபாவோட பிராண்டிங்ஸ் மூலியமா வந்துட்டு வெளியாகுதுன்னா இது மூலியமா சின்ன சின்ன ஒரு அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிஃபாக்கு வர ஆரம்பிக்கும். அந்த சின்ன சின்ன அமௌண்ட்டுமே நீங்க சாதாரணமாக நினைக்காது, கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்ஸுமே வந்துட்டு ஓவரால் கால்குலேட் பண்ண கிட்டத்தட்ட 322 மில்லியன் வரைக்குமே தூடுது. ஸோ இது ஒரு மைனர்ல நம்ம பொறுத்தவரைக்கும் இது ஒரு மேஜர் இன்கம்மே சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய 5 சோர்சஸ்ல இருந்து FIFA World Cup-க்கு மிகப்பெரிய ஒரு பணம் போட்டு ஒட்டணும் போட்டுச்சு. சரி, இவ்வளோ பணத்தை சம்பாதிக்கிறோம், அதுக்கே கம்பெனி செலவு ஒர்க் பண்ணி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுவே நான் படித்து பார்த்தேன். இதை இதுவே பயங்கரமான ஒரு ஷாக் ஆனது என்னன்னா வந்துட்டு இது வரைக்குமே FIFA World Cup எந்த நாட்டுமே நடந்தாலுமே FIFA World Cup வந்து ஒரு பஸ் தான் வந்தது, எல்லாமே அதோட அந்தந்த நாட்டோட அரசாங்கம் தான் முழு பொறுப்புமே எடுத்துட்டு ஃபுல் ஹோஸ்ட்டுமே அந்தந்த நாட்டு கவர்மெண்ட் தான் இந்த FIFA World Cup நடத்துறதுக்கான செலவை பண்ணுது. கேட்கறதுக்கே செம்ம ஷாக்கிங்கா இருக்குல்ல, இவ்வளவு படத்தை சம்பாதிச்சு அவங்க செலவுன்றதே ஒண்ணு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு செலவுன்றது என்னன்னா வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல வந்துட்டு பிளேயர்ஸ்க்கு பிரைஸ் கொடுக்குற அமௌண்ட் மட்டும் தான் FIFA கிட்ட இருந்தே போகும். சோ அதுவுமே வந்துட்டு 440 மில்லியன் பிரைசஸோட வேல்யூவா இருக்கும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தா 42 மில்லியன், செகண்ட் பிரைஸ் வந்தா 30 மில்லியன், தேர்ட் பிரைஸ் வந்தா அதை விடவே வந்துட்டு 25 மில்லியன், அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபோர்த் டு லாஸ்ட் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 9 மில்லியன் அளவுக்கு பிரைஸ்ன்ற ஒரு அமௌண்ட் FIFA வேர்ல்டு கப் வந்துட்டு அந்த
அந்த டீமுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணாலுமே நான் முன்னே சொன்ன மாதிரி ஃபோர்த்தில் இருக்கிற டிராவிங் லைசன்ஸுமே ஃபிஃப்த்தில் இருக்கிற மைனர் சோர்ஸுமே இருந்தே கவர் அப் பண்ணிட முடியும். அதை கவர் அப் பண்ணியே மீதி காசை வந்துட்டு சேவ் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கான ஒரு ரெவன்யூ மிக பெருசாகவே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கும். இதில் நமக்கு ஒரு டவுட் வரும் என்னன்னா வந்துட்டு எதுக்காக ஃபீஃபா எங்கே நடந்தாலுமே அதோட கவர்மெண்ட்டே வந்துட்டு ஓல் எக்ஸ்பென்ஸ் இந்த வேர்ல்ட் கப்புக்கான எல்லா எக்ஸ்பென்ஸுமே எதுக்கு கவர்மெண்ட்டே எடுத்துக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதை படிக்கும் எனக்கும் ஒரு கேள்வி வந்தது. அதுக்கான காரணங்கள் பார்க்கும்போது பல விஷயங்கள் வந்து இருந்தது. அதுல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 2022 வந்துட்டு கத்தார்ல வந்துட்டு ஃபீஃபா வேர்ல்டு கப் நடக்குது இல்லையா. ஸோ இதோட ஹோல் எக்ஸ்பென்ஸுமே கிட்டத்தட்ட 200 பில்லியன் ஆச்சா இந்த ஒரு வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு. இந்த 200 பில்லியனுமே ஃபீஃபா மூலியமா எந்த ஒரு ரூபாவும் செலவாகும் முழுக்க முழுக்க கட்டாரோட கவர்மெண்ட் கிட்ட இருந்து தான் இந்த மொத்த ஒரு எக்ஸ்பென்ஸுமே செலவு பண்ணப்பட்டிருக்கு. சரி, நமக்கு இதுல வந்துட்டு ஒரு விஷயம் என்ன தோணும்னா, எதுக்கு இப்படி ஒரு இவ்வளவு காசை செலவு பண்ணி இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப் நடத்தணும், அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயம்னா, சிம்பிளா நம்ம கட்டாரோட கேஸ்லயே நம்ம பார்க்கும்போது கத்தார் வந்துட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் ரொம்ப ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஒரு க்ரோத் ஆகிட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரின்னு வச்சுக்கலாம். அதுல வந்துட்டு இப்போ மிகப்பெரிய ஒரு மால்ஸ் அப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் கத்தார்ல இருக்கிற ஏர்போர்ட்டை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டோட கவர்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம வெளியில கொண்டு வரணும். ஸோ கத்தார்ன்ற பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு கண்ட்ரின்ற ஒரு வந்துட்டு ஷோ ஆஃப் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு ஒரு துருப்பு சீட்டாக வந்துட்டு கத்தார் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பை வந்துட்டு நடத்துறதுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்ததுனால இருக்கிற எல்லாரோட பார்வையுமே வந்துட்டு கத்தார் மேல வரும். ஸோ கத்தாருக்கு வந்துட்டு தெரிய மேட்ச் பார்க்க வருவாங்க, பல டூரிஸ்டுமே வருவாங்க, இதனால ஜிடிபி குரோத்தும் ஆகும். ஸோ இதனால நம்மகிட்டயுமே எல்லா விஷயங்களுமே எல்லா வசதியுமே நம்ம நாட்டுமே இருக்குன்னு காமிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இந்த கத்தார் அரசாங்கம் வந்துட்டு இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பை முன்னெடுத்து நடத்திருக்காங்கன்ற ஒரு விஷயமுமே சொல்றாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த ஒரு நாட்டு மட்டும்தான் நடக்குதுன்றது இல்லை. இதுக்கு முன்னாடி பிரேசில், இதுக்கு அதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த முன்னெடுத்துதான் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு நாட்டுமே இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வாட்டியுமே நடந்தா அந்த நாட்டோட கவர்மெண்ட் தான் முழு பொறுப்பையுமே எடுத்துட்டு ஃபுல் எக்ஸ்பென்ஸுமே அந்த ஒரு நாடு கவர்மெண்ட் தான் நடத்தவுமே செய்யுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2022 வந்துட்டு கத்தார் வந்துட்டு ஃபீஃபா வேர்ல்டு கத்தார் நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா, இதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கத்தார் அதோட வேலையில தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ கத்தாரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஏசியாவில் இருக்கிற எல்லா இடத்துல இருந்தோ அங்கே கத்தாருக்கு வந்துட்டு மைக்ரெண்டாக வேலை செஞ்சாங்க. உதாரணத்துக்கு பாகிஸ்தான்ல இருந்து, அப்புறமா இந்தியாவில இருந்து, அப்புறமா இருக்கிற எல்லா நாடு பக்கத்துல இருக்கிற எல்லா நாடுகளுமே வந்துட்டு கத்தாரில் போயிட்டு வேலை செஞ்சிருக்காங்க மைக்ரெண்டாக போயிட்டு. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இந்த ஸ்டேடியம் ஒர்க்ஸ், அதுக்கப்புறமா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ்ல தான் எல்லா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்து அதை பற்றி ஒரு சின்ன ரிசர்ச் நான் பண்ணும்போது அதில் ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பிரேசிலோட ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரியை படித்தேன். 2014 வந்துட்டு பிரேசிலில் வந்துட்டு ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்தது. ஸோ அதுக்கு அப்புறமா அங்கே கிட்டத்தட்ட ஃபிஃபா வேர்ல்டு கப் நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சதுமே கிட்டத்தட்ட 5 ஸ்டேடியம் புதுசாக பிரேசில் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த ஒரு ஃபிஃபா வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த 5 ஸ்டேடியமோட நிலைமை என்ன ஆச்சுன்னா வந்துட்டு, அதில் ஒரு ஸ்டேடியம் வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஒரு பழைய பஸ் டிப்போவாக வந்துட்டு செயல்பட்டுருக்கு. இன்னும் ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியம் கியூபாபா அப்படின்ற ஒரு ஸ்டேடியம் வந்துட்டு பிரேசில் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்டேடியமே வந்துட்டு அதோட நிலைமை இப்போ என்னென்னா இருந்தால் ஹோம்லெஸ் பர்சன்ஸ் இருக்காங்க பாருங்க, ஷெல்டர்ஸ் அவங்க எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு நைட் ஆச்சுன்னா அந்த ஒரு ஸ்டேடியம்ல போயிட்டு படுத்து தூங்குற ஒரு இடமா மாறி இருக்கு. அதே போல இன்னும் ஒரு பிரேசில் இன்னும் ஒரு
ஸ்டேடியமே வந்துட்டு என்னவா அது ஜென்ரேட் இருக்கு என்ன ஜென்ரேட் பண்ணாலும் அந்த ஒரு ஸ்டேடியமோட கவர்மெண்ட் ஆட்கள் வந்துட்டு ஒரு முன்னெடுப்பு எடுக்கும்போது அதை வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லை பர்த்டே பார்ட்டிஸ்க்குமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பண்ணி அதில் ஏதாச்சும் ஒரு காசு வாங்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்குறாங்க. பட் அதுவுமே வந்துட்டு இன்னும் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ இந்த அளவுக்கு மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் ஸ்டேடியம்ஸ் எல்லாமே உருவாக்கலாம். ஆனால் அந்த ஒரு மேட்சுக்கு அந்த மேட்சுக்கு அப்புறமா இந்த மாதிரி பழைய பஸ் ஸ்டாண்டாகவும் இல்லை பர்த்டே பார்ட்டிஸோ கல்யாணம் பண்ணுறதுக்கும் இல்லைனா வந்துட்டு வீடு இல்லாதவங்களுக்கு அந்த ஒரு நைட்டுக்கு போயிட்டு தூங்குற மாதிரி ஒரு விஷயமா ஒன்று ஒன்றா மாறிட்டு வருது. ஸோ இதே போல தான் வந்துட்டு அடுத்த ஒரு இப்போ கட்டார் முடிஞ்சு ஸோ கட்டாருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா இதே ஒரு சிச்சுவேஷன் கட்டார் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு பல பேர் சொல்லப்படுது. ஸோ இதே போல அடுத்தடுத்த நாடுகளுக்குமே அடுத்தடுத்த ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்குமே எங்க எங்க நாட்டில் போயிட்டு அவங்க பிளான் ஆகும் அதுக்கப்புறமா அந்த வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு செலவு பண்ண காசு ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்ற ஒரு விஷயம் இதை ஆணை தராம தெரிய வருது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வேர்ல்டு கப்புக்கு பின்னாடி வர ரெவன்யூஸ் அதுக்கப்புறம்
உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததையும் கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதே அடுத்த வீடியோ நீங்க பார்க்கணும் தெரிஞ்சதுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டர் பை பை.